நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ராயிங் வந்து ஒரு கிளைண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது தான் இதை நம்ம பேச போகிறோம். அப்போ இது ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு இருக்குது, தெற்கு பக்கம் ரோடு, வடக்கு பக்கம் எம்டியாக இருக்குது. வடக்கு பக்கங்கிறது நம்ம சைட்டுக்கு பில்டிங்க்கு வெளிப்பக்கம், வடக்கு பக்கம் டோட்டலாக ஃப்ரீயாக இருக்குது. வெஸ்ட்டு பக்கம் வீடு இருக்குது, ஈஸ்ட் பக்கம் வீடு இருக்குது. இதில் செட்பேக் அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் செட்பேக் இருக்குது. ஏன்னா தெற்க பார்த்த வீடாக இருக்கிறதுனால நம்முடைய மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் பில்டிங்கோட வாலை எல்லை வந்துட்டு கட்டப்பட்ட வீடாக இருக்குது. கிழக்கு பக்கம் காலியிடம் வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்க, தெற்கு பக்கம் காலியிடம் கொடுத்து வீடு கட்டியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ இதில் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட குழந்தைகள் வந்து ப்ளஸ் கூடுதலாக இதில் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரான மிஸ்டேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செட்பேக் அப்படிங்கிறதுல முக்கியமாக என்னென்னா, சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணலை. அதற்கடுத்ததாக சவுத் சவுத் வெஸ்ட்டில் தெற்கு தென்மேற்கில் இந்த இடத்துல செப்டிடேங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன மாதிரியான நல்ல பழங்களும் இருக்குது, தவறான பழங்களும் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ இந்த சரௌண்டிங் அப்படிங்கிறது பேலன்ஸாக இருக்குது. தெற்க வடக்கு அப்படிங்கிறது அந்த நிலை உச்சமாக தான் இருக்குது, தெற்கு பக்கத்தோட வடக்கு பக்கம் டவுனாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பில்டிங்கே வடமேற்கு இல்லையும் வடக்கு பக்கத்துலேயும் சேர்ந்தே அந்த இடத்துல லோடாகிருக்கு. அப்போ அந்த இடத்துல என்னென்னா கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கு. இல்லை வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த குடும்ப தலைவர் வந்து கேன்சர்னால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகுது. ப்ளஸ் கூடுதலாக என்னென்னா காலில் பிரச்சனை, கால் வந்து வீக்கமடைஞ்சு காலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கு. காலில் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை கொடுக்குறாட்டும் நாள்பட்ட வியாதி அப்படிங்கிற நிலையை கொடுக்குறது தெற்கு தென்மேற்கு அந்த செப்டிக் டேங்க் அந்த பாதிப்பை கொடுக்கும். என்னென்னா தெற்கு தென்கிழக்கு மேடாக இருந்து தெற்கு தென்மேற்கு பள்ளமாக இருக்கும்போது கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிற சூழ்நிலை அந்த இடத்துல கொடுக்கும், அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. கூடுதலாக கேன்சர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது வடமேற்கோடு சம்மந்தப்பட்டது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நுண்ணிய உறுப்புகள் இது எல்லாமே வந்து வடமேற்கோடு சம்மந்தப்பட்டது தான். அதுக்கடுத்து மூமெண்ட் ஆஃப் பார்ட்ஸ், நம்ம உடல் உறுப்புகளை அசையும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாமே வந்து வடமேற்கோடு சம்மந்தப்பட்டது. கம்பேரிசன் தென்கிழக்கோடு இருக்குது, வடகிழக்கோடு இருக்குது. அப்போது இந்த ட்ராயிங்கை பொறுத்தவரை கம்பேர் பண்ணுவோம், தென்கிழக்கில் வெயிட் இல்லாமல் வடமேற்கில் வீடே வெயிட்டாக இருக்கும்போது அந்த கேன்சர் அப்படிங்கிற நிலைக்கு அந்த இடத்துல காரணமாக அமையுது. நீங்கள் கேன்சர் அப்படிங்க எங்கெல்லாம் இருக்கோ, எந்த வீட்டில் கேன்சர்னால் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே வடமேற்கு ஒரு கேள்விக்குறி, வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும். கம்பாரிசன் வடகிழக்கோடையும் அல்லது தென்கிழக்கோடையும் அந்த வடமேற்கு பொருத்தி பார்த்தா அந்த இடத்துல கேன்சருக்கான காரணம் தெரிய வரும் அந்த இடத்துல. அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ரூம் எடுத்து அதை வந்து விண்டோ கன்வெர்ட் பண்ணி அதை பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம தூங்க வச்சு அதில் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம் போல, இதுதான் அந்த இடத்துல பிளான் பண்ணியிருப்போம். அப்போ இது வந்து அந்த வீட்டில் நடந்தக்கூடிய தவறான நிகழ்வுகள். அப்போ நல்ல நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல செட்பேக்கில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு உச்சம், ஏன்னா கிழக்கு பக்கம் காலியிட இருக்குது, மேற்கு பக்கம் வீடே வெயிட்டாக இருக்குது சைட்டில். அப்போது அப்படிங்கும் இந்த இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் வந்து ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாப்பில் வந்து பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில் அப்படிங்கிறது நல்ல உச்சமாக இருந்திருக்கு. ஏன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டுமே தொழில் நிலையை சொல்கிறதையும் நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டும் உச்சமாக இருக்கும்போது அந்த தொழிலினால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற அந்த வருமானத்தின் அளவும் அதிகமாகவே இருந்திருக்கு. அதே நேரம் வந்து அதுதான் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு தான் தொழிலின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வடகிழக்கு கிழக்கு பகுதி அந்த வருமானத்தினுடைய அளவை சொல்கிறது அப்படிங்கிறது. கிழக்கு வடகிழக்கும் மேற்கு வடமைக்கு உச்சமாக இருக்கணும், அந்த வருமானத்தின் அளவு உச்சமாக இருக்குது. ஆனால் அதுலேயே குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வருமானத்தில் வரக்கூடியதை ஒரு சொத்தாக சேர்க்க முடியுமா முடியாதுங்கிறது வடக்கு தெற்கு தான் உச்சமாக இருக்கும்போது நம்ம வர்ற வருமானம் சொத்தாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல அவங்களால சொத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல கொடுக்குது. அது தள்ளி போகிற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இது மாதிரியான சுச்சுவேஷனை கொடுக்குது. அந்த இடத்துல இடம் வாங்கணும்னு நினச்சா கூட இடம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குது. கையில் பணம் இருக்கும் ஆனால் வந்து ரெடியாக, ஆனால் வாங்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது. ஏன்னா சொத்து சேர்றது அப்படிங்கிறது வடக்கு தெற்கு தான் முடிவு பண்ணும். சரௌண்டிங் வந்து சோர்ஸ் நல்லாயிருக்கு, தெற்கு பக்கம் மேடு வடக்கு பக்கம் பள்ளம் நம்ம வீட்டுக்கு வெளியில். ஆனால் நம்ம சைட்டுக்குள்ளே தெற்கு காலியிடம் அதிகமாக இருக்குது, வீடே வடக்கு பக்கம் வெயிட்டாக உட்காந்ததுனால அப்போ தெற்கு வடக்கு நீச்சமாக அந்த இடத்துல சொத்து சேர்க்கறதுக்கான நிலையில் அந்த இடத்துல பாதிப்பை உருவாக்குது, தடங்களை உருவாக்குது. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற விஷயம் வந்து ஒரு வீட்டில் கேன்சருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம். ப்ளஸ் அந்த இடத்துல என்ன மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணமான அமைப்பு அப்படிங்கிற பற்றியும் பேசியிருக்கணும் நண்பர்களே. அப்போ இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.